சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏன் கத்துற மெதுவா மெதுவா சாய்ஸ் சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. படுத்துக்காதே. ஓகே இப்போ சொல்லுங்க. இப்போ சாய்ஸ்லேருந்து உங்கள் முத்து கணேஷ். கிருஷ்ணபாலேருந்து உங்கள் கிருஷ்ணன். வரையா மாற்றி பார்த்து சொல்கிறேன், நீ எப்போ கூட சொல்கிறது சொல்லியா, அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லியா. சரி சார், ஆரம்பமே சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். போதுமா சார். கிருஷ்ணபாக்கிட்டேருந்து உங்கள் கிருஷ்ணன். சாய்ஸ்லேருந்து உங்கள் முத்து கணேஷ். ஓகே, இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 டேஸாக வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 2 டேஸாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம் சொன்னா. ஓகேங்களா, ஸோ 2 டேஸாக வந்து வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக என்ன இது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கும். ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ஒரு நீண்ட நாள் வந்து ஒரு ஒரு பயணத்தை வந்து நாங்கள் வந்து எஜுகேஷன் பயணமாக நாங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆக்சுவலாக எப்போ இருந்து எப்போ அதாவது ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது ஆசைப்பட்டது. இப்போ வந்து பாப்பா ஸ்கூலுக்கே போக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேர் குழந்தைக்கும். ஸோ அதுக்கான நேரம் வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக அமைஞ்சிச்சு, அமைச்சுக்கிட்டோம். வேற வழி இல்லை, அமைஞ்சு கூட இல்லாமல் நாங்களே சேர்த்து அமைச்சுக்கிட்டோம். ஸோ இந்த பயணத்தை என்ன ஏன்னா இந்த பயணம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து பார்த்தோன்னா உறுதியாக இருந்தோம். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் தொட்டுட்டோம், அது பாதிலேயே நிறுத்தினா என்ன சொல்லுவீங்க உடனே, ஆமாம் ஆரம்பிப்பானுங்க விட்டுருவானுங்க அப்படின்ட்டு இல்லாமல் இந்த ஒரு பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது இல்லாமல் முழுசாகவும் இருக்கணும். ஆமாம், ஒரு ஒரு ஆர்டராகவும் இருக்கணும், ஆர்டராகவும் இருக்கணும். இப்போ எக்ஸாம் கிட்ட வரப்போகுது, ஒரு 3 to 4 months தான் இருக்குது. 3 to 4 months உங்களுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் சிரமப்படுவீங்களோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இப்போ என்னென்னா ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து ஒரு சில இடத்துல போய் நாங்கள் வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருப்போம், கேட்கலாம் ஏன்டா அது வீட்லேயே கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்ட்டு. ஆனால் அந்த டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ஞாபகத்து வரும், இந்த இடத்துல இதை சொன்னாங்க, இந்த இடத்துல இது சொல்லும்போது அது அந்த உங்களுக்கு அந்த விஷுவலாக வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எப்படி நம்ம புக்கில் வந்து ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் படிக்கிறதுக்கும் புக்கை நீங்கள் டைரெக்டாக படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா புக்குக்குள்ளே அங்கங்கே பிக்சர் இருக்கும், அந்த கலர் இருக்கும், அந்த காமராசர்னா அதுக்கு மேலே நம்ம ஏதாவது எழுதியிருப்போம். ஆனால் அது ஜெராக்ஸ் போடும்போது எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட், நமக்கு அங்கே போகும்போது ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் நாங்கள் இது வந்து எடுத்திருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எஜுகேஷன் ரிலேட்டடாக கூடிய இடத்துக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கெல்லாம் போயிட்டு அங்கே உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் சம்மந்தமாக இல்லாமல் மற்றதும் ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும். அந்த ஹிஸ்டாரிக்கல் இப்போ கல்லணைனா ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், ஆனால் பட் என்னன்னா அந்த அங்கே கல்லணையிலேருந்து நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு. ஆமாம், அங்கே இப்போ தமிழ் கூட நடத்தணும், இயல் நடத்தணும் அப்படிங்கிற போது அந்த கல்லணைனா ஒரு இன்ஃபர்மேஷனில் முடிஞ்சிடும். இதுனா அங்க அந்த லொகேஷன்ல இந்த ஏரியாவை நடத்தும் போது அது கொஞ்சம் நீங்க பாப்பீங்கல்ல, ஆமா இந்த இது வந்து நாத்தகர்ல நடத்தும் போது தான் கிண்டில் பண்ணாங்க, ஜாலியா இருந்த வீடியோ போட்டாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். பராவரமே அது உங்களுக்கு வீடியோ வரும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 2019-20 காலகட்டத்துல வந்து அந்த கொரோனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வீடியோ நிறைய போட்டிருந்தோம், அப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஆமா, டேஸ் வச்சுதானே. ஆமா, பெங்களூர்ல டேஸ் நிறைய லெசன்ஸுக்கு ஸோ நிறைய அதே மாதிரி அந்த டைம்ல வந்து கொஞ்சம் நிறைய பண்ணோம். ஸோ அதோட கான்செப்ட் தான் இந்த பக்கம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இது வந்து இந்த பயணம் இன்னைக்கு எத்தனை நாள், இன்னைக்கு 6th சார், 6th டே. ஓகேங்களா, 6th டே இன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா தஞ்சாவூர்ல இருக்கோம் நாங்கள். ஸோ ஃபுல்லாக அப்படி சரௌண்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு என்ன நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் அதை தான் கேட்க போறீங்க, அதை மெயினாக சொல்லிடுங்க. 60% கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதான் உண்மை. ஆமாம், ஏன்னா எடுத்தோன்னே ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாமன்னா அது கிடையாது, ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆகும்னா, ஆமாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் என்னன்னா நாங்கள் ஆரம்பத்தில் டிசைட் பண்ணிட்டோம், பாதி கிணறு தாண்டதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஒரு 60% கிட்ட இப்போ 60 வந்துருக்கும்ல, 60 தாண்டி இருப்போம், கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வந்து 10 டேஸ் பிளான், 10 டேஸில் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு அதாவது 10 டேஸ் பிளானில் நாங்கள் வந்து 9th டேவே முடிக்கிற மாதிரி வந்து ஓரளவு வந்து நெருக்கிட்டோம். அப்போ வந்து என்னன்னா இப்போ 9 நாள் 6 நாள் வந்து நெருங்கிட்டோன்னா பாருங்க, மீதி 3 நாள் 4 நாள் தான். இல்ல கூட கூடனாலும் கூடனாதான் சார், இல்ல இனிமேல அந்த 11th 12th ஏரியால இல்ல சொல்றேன் நானு, நம்ம டைம் டேபிள் படி இன்னைக்கு நாள் வந்து முடிக்க வேண்டியது, நாங்க நேத்தே முடிச்சிட்டோம், கொஞ்சம் குயிக்காவே எல்லாமே நாங்க வந்து பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து பினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக எப்ப எந்த சொன்னா பிள்ளைங்களெல்லாம் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கு, திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சினா வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும், ஸோ தடங்கள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுல என்னென்ன நாங்க பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஓவரலா சொல்ற பாருங்க, நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா தமிழ், நீங்கள் சொல்லுங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் முதல் வேற யோசிச்சது என்னன்னா அந்த இயர்ஸு அந்த முக்கியமான நூல்கள் மட்டும்தான் யோசிச்சிருந்தோம். அப்புறம் என்ன யோசிச்சோம்னா, எக்ஸாம் நேரத்தில் வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஒவ்வொரு இயலையும் ஃபன்னாக படித்தா எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபன்னாக இருக்கணும்.
அதுல எல்லா கதையும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அந்த கதையை லென்த் இல்லாம ஃபன்னா அந்த இயல சீக்கிரம் முடிக்கிறது. என்னன்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் வரை இருக்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா, இருந்தாலும் அது மைண்ட்லயே நிக்காது, இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். பாத்தி நாங்க என்ன பண்ணிருக்கோம், சிக்ஸ்த் டு டுவெல்த் இருக்கிற எல்லா இயலுமே எடுத்து வரிசையா ஒவ்வொரு இயல் ஒரு வீடியோனா ஒரு இயல் ஒரு இயல் முடிச்சு தள்ளி ஒரு இயல் பத்து நிமிஷம் மட்டுமே ஒரு 64 வீடியோஸ் 64ங்கிறது 68 கூட போகும். ஓகேங்களா? ஆமா, அது எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட், உங்களுக்கு மறக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நாங்க ஃபன்னா ஷார்ட்கட்டா சொல்லிருக்கோம். சோ எதுக்குன்னா நீங்க ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு நல்ல போய் ஆஜர் பார்ட் 100 மார்க்ல. ஆமா, ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இன்னமும் நல்ல மைண்ட்ல வந்து நல்ல அதாவது படிச்சுட்டு மேலோட்டம் போயிட்டு இருந்த ஸ்ட்ராங்லி தைரியமா போவீங்க. நல்லா படிச்சாலும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கும், கன்ஃபியூஷன்ல இருக்கும். அது இல்லாம புதுசா படிக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு இயல் போட்டிருக்கோம், சிக்ஸ்த்ல செவன்த் செவன்த் ஃபர்ஸ்ட் இயல் போட்டிருக்கோம்னா அதை பார்த்துட்டு அந்த இயல் படிச்சு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அவ்வளவுதானா அப்படிங்கிற அடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம் மேக்ஸுக்கு டக்கு 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 நீங்க முடிக்கலாம். சோ அந்த மாதிரி தான் நாங்க வந்து பண்ணிருக்கோம் தமிழை பொறுத்த வரைக்கும். தமிழை பொறுத்த அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும், ஜிகே பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் அதுக்கப்புறம் ஜியாகிரபியில முக்கியமா பாலிட்டி ஹிஸ்டரி ஐஎன்எம் இதுல இருக்கக்கூடிய ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் இயர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன அதாவது உங்களுக்கு மறக்கக்கூடிய ஏரியா எது இன்சிடென்ட் இன்சிடென்ட் இயக்கங்கள் இயக்கங்கள் இந்த பிரம்மஞான சபை அந்த மாதிரி இருக்கக்கூடியது அந்த ஹைலைட் அந்த ஹைலைட்டடான விஷயங்கள் எல்லாமே என்னன்னா இப்ப இந்த வீடியோட பாத்துறீங்க மணி பின்னாடி உங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இல்லைனாலுமே கூட அட்லீஸ்ட் நாங்க சொன்ன ஷார்ட்கட் உங்களுக்கு அங்க ஒரு ரிமைண்டர் வந்து நீங்க அந்த ஆப்ஷன் பார்த்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பின்னாடி ரீகால் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. அப்ப என்னன்னா ஐயோ நம்ம டென்த் சோசியல்ல இந்த ஐஎன்எம்ல வந்து படிக்காம போயிடணும், இயர்ஸ் எல்லாம் மறந்துடுமே, தேவையில்லை, பயப்படணும், படிக்கணும். இருந்தாலும் உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்துல கூட எங்க ஷார்ட்கட் உங்களுக்கு ஞாபகத்துக்கு அந்த நேரத்துல கண்டிப்பா உதவி பண்ணும், உதவி பண்ணும். ஏன் 4 ஆப்ஷன்ல நீங்க பார்த்து ஆமல்ல இது சொன்னார்ல டக்குன்னு நீங்க போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சோ அப்பந்தான் சிக்ஸ்த் டு டுவெல்த்ல இருக்கக்கூடிய அந்த ஜிகே செக்ஷன்ல இயர்ஸ் ஷார்ட்கட் ஆர்டிக்கல் ஆர்டிக்கல்ல டோட்டலா எவ்வளவு ஆர்டிக்கல் இருக்கும், ஒரு 70-80 ஆர்டிக்கல் இருக்கும், 6 to 12 வரைக்குமே முடிஞ்சு. அந்த 70-80 ஆர்டிக்கலுமே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டாவே நாங்க கொடுத்தலாம், உங்க மைண்ட்ல நல்லா பதிவு பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. அதே மாதிரி ஐஎன்எம் 10th 12th வரைக்கும் 10th 12th எல்லாமே தான். ஆமா, எல்லாமே கவர், எல்லாமே டோட்டலா சொல்றேன். அதே மாதிரி ஆன்சன் இந்தியா மிடில் இந்தியாலையும் அந்த தமிழ்நாடு பேஸ் பண்ணி பல்லவர்கள் கூட நம்ம அங்க ஒரு அந்த பல்லவர்கள் கதையை வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அது மாதிரி சின்ன சின்னது சின்ன தேவையானது மட்டும் வரும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்க ஒரு சில வீடியோ பார்க்கும்போது ஏமா என்ன பண்ண நேத்து கூட ஒரு வீடியோ பத்தி போட்டு இருந்த ஆத்தங்கரையில. ஆமா வீடியோ அதுல நீங்க நினைக்க அது வந்து ஃபன்னு தான், பட் அதுல ஒரு விஷயம் இருக்கு. அது முழு வீடியோ ஆக்சுவலா அது ஜஸ்ட் வந்து இது 1 நிமிஷம், அது மிச்சம் இருக்கிற அந்த 19 நிமிஷத்தை என்ன பண்ணுங்கிறது நீங்க வீடியோ முழுசா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இன்னொன்னு என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு இது ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா வீட்டுல இருந்தே கூட நானும் சாரும் பண்ணலாம், பட் எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் லொகேஷன் டிஃப்ரெண்ட் அந்த இப்ப நானும் சாரும் இது ஏன் இந்த காஸ்டியூம் ஏன் நாங்க வந்து காலையில் இது ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு அதுக்காக தான். ஆக்சுவலா இந்த அழகுக்காக காஸ்டியூம்ங்கிறது எதுக்காகனா ஓகே இப்ப தஞ்சாவூர் வந்திருக்கோம் இந்த இதுல வச்சு இந்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாங்க உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன் டெல்லி சுதாருக்கு படுதாவே போட்டலாம்னு தான் நான் பேசணும். ஆமா, அந்த அந்த ஒரு சிலதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். டென்த்ல சோசியல் சயின்ஸ் புக் எடுத்து பாத்தீங்கன்னா 9th புக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து ப்ரௌன் கலர்ல டெக்ஸ்ட் இருக்கும், 7th வந்து பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கும். ஏன் அது குடுக்கறேன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்க கூடாதுன்னா டெக்ஸ்ட் கலர் முத கொண்டு மாத்திருக்காங்க. அதே மாதிரி எந்த வீடியோ ஸ்கிப் ஆக கூடாது, எல்லா நாலேஜும் கத்துக்கணும், ஒரே இடமா இருந்தா அது ஒரு மாதிரி வராது. இப்ப என்னன்னா இப்ப சார் சிலேடு வாங்கிட்டோமா, ஸ்லேடு பென்சில் வச்சு நாங்க வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்லலான் இருக்கோம். இப்ப என்னன்னா இப்ப இந்த காஸ்டியூம்ல இருக்கும் போது அவங்க 7th நடத்தினாங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வரும். கரெக்ட் கரெக்ட். நேத்து ஆமா நம்ம அந்த சிஸ்து எடுத்தோம் பாத்தீங்களா, ஃபுல்ல டிஷர்ட்லயே இருந்துரும். சோ உங்களுக்கு அந்த டிஃபரெண்டா நம்ம வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம் நாங்க, ஒரே போர்டு டிஜிட்டல் போர்டு இல்ல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு இதுல செலவுகள் கம்மி தானே, நாங்க ஊரை சுத்தி பாக்குறதுன்னு கூட நீங்க சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க கஷ்டம், வீடியோ எல்லாம் எடுத்திருக்கோம் பாருங்க. விழுப்புரத்துல அலைஞ்சுமே சாப்பாட்டுக்கு நைட்டு ரூமுக்கு ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வெயில பாருங்க, எனக்கு சார்பெல்லாம் பயங்கர ஹீட் ஆயிடுச்சு, எனக்கு ஹீட் ஆகி கொப்பலாதுன்னு வந்துருச்சு. இருந்தாலும் நான் ஒரே ஒரு முடிவு என்னன்னா இந்த பயணத்துல ஒரு ரிசல்ட் இருக்கணும் கண்டிப்பா. இது என்னன்னா இது ஒரு முழு தொகுப்பா இருக்கணும். நம்ம இப்ப கரண்டா படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி அப்கமிங், இப்ப எங்களோட மைண்ட் என்னன்னா இந்த வருஷம் படிக்கிற நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு முழு இதுவா இருக்கணும். ஒரு மார்க் ரெண்டு மார்க் தான் போயிடுச்சு அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முழு எல்லாருமே சார் 140 கிட்ட தொடர்றவங்க தான், அந்த 140 to 170 to 180 30 க்வெஸ்சன் 30 க்வெஸ்சன் தான் டார்கெட். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுங்களேன், நாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து கடைசி டைம்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க இது பண்ணிடணும் அப்படின்னா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த தடவை என்ன ஆனாலும் பரவாயில்ல, இறங்கி இது முழுசா பண்ணிடணும் அப்படின்னா அது நாங்க 50. ஆனா இது கிட்டத்தட்ட முன்கூட்டியே வர கொடுக்குறோம், லாஸ்ட் மினிட்ல கொடுக்கறோட இப்ப பார்த்து முடிச்சிருவாங்க. கரெக்டா ஒரு 4 மந்த் டைம், நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ள பார்த்து முடிச்சிருவாங்க சார். சொல்றேன் 4 மந்த் டைம் இருக்கு,
ஆனா இதுல ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க வந்து ஸ்டே பண்ணோம் பாருங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து தஞ்சாவூர்ல ஸ்டே பண்ண இடம் தான், ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டே பண்ணோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட பெருமாள், பெருமாள் எல்லா இடத்துலயும் பெருமாள் பெருமாள் ஒழிச்சுட்டே இருக்கும். அவரு தான் இப்ப வீடியோ பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சிட்டே நிக்கிறாரு. ஆமா, சாப்பிட போனோம் நாங்க கூட கார்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆனா பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா, ஆனா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது பெருமாளே சொல்லுவாரு, இதை விட்டுட்டீங்க இப்படி சொல்லுங்க. அவரு கடைசியே பாருங்க, அவரு பாஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க கார்ல டிராவல் பண்ணும்போது கூட டீ கடை அதே சாப்பிட்ற இடம் நாங்க புக்கை வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். நேற்று கூட ஒரு பையன் வந்து சொன்னானே, என்ன நைன்த் ஸ்டாண்டர்ட் வச்சு நாங்க எடுத்து போயிட்டு இருக்கோம், அம்மா இது ஏன் புக்கு அப்படின்ட்டு. அது அப்ப அதை டிஸ்கஸ் பண்றோம், ஆனா நாங்க அவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணாதான் அது 20 நிமிஷம் கொடுக்க முடியும். ஆமா ஆமா, என்ன சார் நம்ம கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம்? ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷம் வருது வச்சுங்களா, அதுக்கு பின்னாடி 2-3 மணி நேரத்தோட கண்டிப்பா வேற வழி இல்லை. ஏன்னா அந்த கான்செப்ட் நான் சொல்லிடுவேன், சார் விட மாட்டேன் எப்படின்னா, இல்லையா இந்த சார் இதை எப்படி அவன் ஞாபகப்பான், அப்ப அவனுக்கு கஷ்டமா இருக்கும் பாவம் அவங்களுக்கு அப்படின்னு. அது சரி இதுக்கு என்ன பண்ணலாம், இது அதை டிஸ்கஸிங்கே பெருசா போயே தொண்டை வத்தினேன் போகுது சார் டிஸ்கஸ்லயே, சரி வா டேக் போலாம் அப்படின்ட்டு. அதுவே இப்பதான் எங்களுக்கு தெரியுது சினிமா கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டம், எத்தனை டேக் ஒரு இடத்துல 2-3 டேக் விசுக்குன்னு ஆட்டோக்காரர் வந்து சர் சர் அந்த டேக் எங்களுக்கு வேஸ்டா போச்சு. ஒரு சில விஷயங்கள் பப்ளிக்கா வரும்போது நம்ம வீடியோ எடுக்க, அந்த என்ன சார் நேத்து போன கல்யாண பக்கத்துல சோழ மண்டபம் வாட்ச்மேன் வந்து நின்றுட்டாரு, அந்த இயல்லாம் ஸ்பீடா நடக்கும் நீங்க அதெல்லாம் பாப்பீங்க பின்னாடி. அவர் வந்து கிளம்பு கிளம்பு சொல்லிட்டு இருக்காரு, அந்த இயலே நான் எனக்கு ஒரு திருப்தியே இல்லாம டக்குன்னு ஸ்பீடா போயிடுச்சு. அப்புறம் இருந்தாலும் அது புரியும், இருந்தாலும் சூழ்நிலை ஃபுல்லா நமக்கு செட் ஆகணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதை நீங்க பாப்பீங்க. இதுல வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ங்கிறது நிறைய இருக்குங்கிறது நீங்க வீடியோ போடும்போது நீங்க புரிஞ்சுப்பீங்க. எப்ப வீடியோ வரும் வைக்கணும் அதெல்லாம் நம்ம நான் சொல்றேன் உங்களுக்கு, அதான் நீங்க நல்லா முடிச்சுட்டு ஏன்னா எடுத்து முடிச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னா அடுத்து அதுலயும் இது நாங்க வந்து எல்லாமே ப்ராசஸ் முடிச்சு சொல்லுவோம். மேக்சிமம் செப்டம்பர் 5 கண்டிப்பா, செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே இல்ல அந்த அன்னைக்கு உங்களுக்கு எல்லா வீடியோமே இருக்கிற மாதிரி நாங்க வந்து ஒரு பிளான் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாமே வீடியோ எடுத்து எடுத்து நாங்க லேப்டாப்ல சேவ் பண்ணிட்டே இருக்கோம், வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு கரெக்டா ஹெட்டிங் தம்ப்நெயில் வச்சுட்டு போய் பாருங்கன்னு சொன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கிற மாதிரி நாங்க வந்து ஐடியா பண்ணிருக்கோம். ஒன்னொண்ணுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க எதுக்காக நீங்க வந்து ரொம்ப மணக்குறீங்களோ அந்த விஷயம் சாதாரணமா அங்க வந்து முடியணும். சோ அதுதான் நாங்க வந்து பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். அதுதான் அந்த ஆசையும் அவ்வளவுதான். இப்ப ஏன் சொல்றேன்னா ஒரு இதுதான் இப்ப நீங்க குடுக்கற ஒரு 4-5 நாங்க உங்களோட இருக்கோம் அப்படிங்கறத ஒரு விஷயம் சொல்றதுக்கான. என்னன்னா எனக்கு என்னோட பர்சனலா இந்த வீடியோ குடுக்கறோம், ஏன்னா 60% தாண்டிட்டோம், பெருமாளும் ஆசைப்பட்டாரு ஏதாவது ஒன்னாவது ஒரு அப்டேட் கொடுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு என்கரேஜ் வந்து இந்த நாங்க உங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம முடிச்சுட்டு ஒரே தான் வரலாம் இருந்தோம். ஒரு அப்டேட் கொடுக்கும்போது நீங்க ஓகே கொஞ்சம் சந்தோஷமா பொறுத்துக்குங்க முடிச்சிரு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணும்போது பாருங்க அது ஒரு சோர்ஸா இருக்கும், ஒரு ஹோப்போட இருப்பாங்கல்ல. சோ எல்லாமே வந்து உங்களுக்கான ஒரு பயணம் தான், இந்த பயணத்தோட ஒரு முடிவு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குங்கிறது மாற்றம் கிடையாது. எங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு டேஸ் வந்து தள்ளி போறதுக்கு இன்னொன்னு காரணம் கூட, இப்ப நல்லா கில்ஸ் போனோம், அங்க போனோம் மரம் விழுந்து கிடந்து நாங்க கிட்ட 2 மணி நேரம் சும்மாவே இங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் லாக் ஆகிக்கிட்டோம். அப்ப ரூமே கிடைக்கல முகநாளுங்கனால நாங்க அன் டைம்ல வந்து எங்கேயுமே போறோம் விழுப்புரத்துல பட்டபாடு எங்களுக்கு தெரியும் இல்ல 3 மணி வரைக்கும் தான் அலைஞ்சோம், நைட்டு ஃபுல்லா அலைஞ்சிட்டு அப்புறம் கார்லயே படுத்துட்டோம். அதுவே வந்து ரிஸ்க் தான் நான் சொல்றேன், அதுவே வந்து டயர்ட் ஆகி ஏன்னா கரெக்டான ஒரு இடத்துல நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது ரூம்ஸ். ஆனா நல்லா இருந்துச்சு, கார்ல படுத்தவங்களும் நல்லா இருந்துச்சு. என்ன டிரைவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் நம்ம பெருமாள் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் எங்களுக்கு நீடு. நாங்க டிராவல் பண்றோம்,
எல்லா பக்கமும் போறோம் வரோம். அதனால உங்களுடைய வேண்டுதல் ரொம்ப முக்கியம், ஏன்னா பயணங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கணும். ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம், வீடியோ கால் எல்லாம் பேசிட்டு இருக்கோமா, அவங்களும் பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்றாங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவுமே ஒரு ஒர்த் அதுல இருக்கும் ஓகேங்களா. சோ பெருமாள் பாவம் கையை பிடிச்சிக்கிட்டே போதும், சரி முடிச்சிடலாம். சோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவது உங்களுக்கு இஷ்டம். உங்கள் முத்து கணேஷ். தேங்க்யூ தேங்க்யூ. பெருமாள் கை வலிச்சிருச்சு நினைக்கிறேன், இப்படியே பிடிச்சிட்டே இருக்கிறது.